Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபார்மல் ஸ்ட்ரிங்கை வச்சு இப்படி ஒரு வேரியபிள் வந்து ஓரிட் பண்ணது அப்படினா வந்து பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போன ஃபார்மல் ஸ்ட்ரிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டேக்லேருந்து வேல்யூஸ் ரீட் பண்ணி ஸோ ஸ்டேக்லேருந்து வேல்யூஸ் நம்ம ரீட் பண்ணியிருப்போம், அதில் வந்து நம்ம ஃப்ளாக் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து ரைட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து வல்லுங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வல்லுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்கிற ஆர்கியூமெண்ட்டை அந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆஃப் இது ஃபார்மல் ஸ்ட்ரிங் வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜ் பி பர்சன்டேஜ் எக்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும், அதாவது நம்ம அந்த ஃபார்மெட்டுக்கு வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரிங் வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டார்கெட்டுங்கிற வேரியபிளை வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுது. ஒரு வேளை ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் மோடிஃபைட் த டார்கெட் அப்படின்னு வந்து வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டார்கெட்டுங்கிற வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ணவே வெறும் டிக்ளேர் தான் பண்ணியிருக்காங்க. டிக்ளேர் பண்ணியிருக்கப்ப இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0-1 தான் இருக்கும். இன்ஸ்லேயே வந்து எல்லா இதுக்குமே வந்து 0-1 தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே 0-1 இருந்தால் அது வந்து ஃபால்ஸ்னு தான் அர்த்தம். 1, 2, 3 இந்த மாதிரி இருந்தால் 0-க்கு மேலே இருந்தால் தான் வந்து ட்ரூன்னு அர்த்தம். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து எப்பயுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, எப்போ எல்லாத்தரைக்குமே வந்து ஃபெயிலாக தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இந்த டார்கெட்டுங்கிற வேரியபிள் இருக்க வேலையை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி இந்த இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாம், இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோஸ்டார்னு ஒரு விஎம்மில் ஃபார்மெட் ஒன்றுங்கிற சேலஞ்சு, இது வந்து எக்ஸ்பயர்ட் எஜுகேஷனில் இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் ப்ரோட்டோஸ்டாரில் இருக்க எல்லா பயணியும் இந்த நேரத்தில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்குக்கு ஃபார்மேட்டு ரெண்டுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பைனரிஸ் எல்லாத்தையும். இதை வந்து நான் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதை வந்து ஓவர்ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் என்னென்னு ஒரு ஃபார்முலேஸ் விஷயம் இருக்குது. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து நம்ம இது வரைக்கும் எவ்வளோ வேல்யூஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கோமோ அதோட வேல்யூ வந்து அந்த வேரியபிள் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இது உங்களுக்கு நான் கோடாக காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஏஏஏபிவிபின்னு இருக்கோம். ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து இருக்குது. இங்கே வந்து நம்ம பர்சன்டேஜ் என்ன வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8ங்கிற வேல்யூ வந்து இந்த நம்பருங்கிற வேரியபிளில் வந்து அப்படியே வந்து ரைட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 8ங்கிறத வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த பர்சன்டேஜ் என்ன வந்து பண்ணுது. இது இந்த பர்சன்டேஜ் முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கேரக்டர் இருக்கோ அதோட லென்த்தை வந்து இந்த வேரியபிளை வந்து அப்படியே வந்து ரைட் பண்ணிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா 8 பிரிண்ட் ஆகுது. இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். 8 வந்து இன்னும் கொஞ்சம் சிசிசிசி இன்னும் ஒரு 4 வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதோடய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12 இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நான் கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 12 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து இந்த பர்சன்டேஜ் என்னங்கிற ஃபார்மேட் ஸ்பெசியரோட யூஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்பைர்ட் வந்து பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்ம டார்கெட்டுங்கிற ஃபஸ்ட்டு வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டார்கெட்டுங்கிற வேரியபிளோட அட்ரஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரீடெல்ஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி -s வந்து யூஸ் பண்ணுறேன். -s எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்க சிம்பிள்ஸ்லாம் வந்து கிரப் பண்ணுறதுக்கு -s யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பைனரி, ஸோ இதுக்கப்புறம் வந்து கிரப்பு, அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் நேம். ஸோ இப்போ கிரப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து இந்த டார்கெட்டுங்கிற வேரியபிளோட அட்ரஸ். ஸோ இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் ரைட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் டார்கெட்டுங்கிற வேரியபிளோட அட்ரஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பைனரி ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன்.
சும்மா ஏஎன் கொடுத்தோம் அப்படின்னா ஏஎன் பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து பர்சன்டேஜ் பி அப்படின்னு பர்சன்டேஜ் பி அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலை வந்து கிடைக்கிது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆஃப்செட் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அது எப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்புட் வந்து நிறையா கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் பைத்தான் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து இன்புட் கொடுத்துக்கிறேன். அது பேசிக்காக வந்து என்ன பண்ணேன்னா, பர்சன்டேஜ் பிங்கிறத வந்து 50 டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில். ஸோ இப்போ வந்து நம்ம 50 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணேன், ஒரு 150 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெக்ஸில் இருக்கு, நம்ம ஆஸ்கியாக வந்து டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பெர்சன்டேஜ் பீன் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட் தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இது எல்லாமே ஸ்டாக்லேருந்து லீக் ஆகிற வேல்யூஸ் தான், நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஸ்டாக்ல வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த ஆஃபீஸில் வந்து நம்ம இதை தான் வந்து நம்ம ஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஏஎஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு எல்லாமே பர்சன்டேஜ் 41 41 இந்த மாதிரி தான் இருக்கும், 0x 41 41 இந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 41 41 41 41 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏ தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதோ ஸோ இதோட ஆஃப்செட்டை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். இதோட ஆஃப்செட்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறது தான் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அட்ரஸாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த இடத்துல நம்ம ஏஏன்னு கொடுக்குறோம், இந்த இடத்துல வந்து ஹெக்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகி ஒரு அட்ரஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது இந்த அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இது நான் வந்து உங்களுக்கு அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ 08 496 இருக்கு. கொஞ்சம் ஏ வந்து ஆட் பண்ணிக்கேன். ஸோ நமக்கு எந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்தது வந்து இருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஏ வந்து இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 49 ஸோ கொஞ்சம் அது ஒரு இது வந்து நமக்கு முன்னாடி போயிடுச்சு. நம்ம கொடுத்த ஏ வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே ஒன்று அந்த ஆட் ஆகிருக்கு. இப்போயும் வந்து நம்ம கரெக்டாக ஆகலாம்.
இப்போ வந்து நமக்கு 9638 தப்பாக இங்கே டைப் பண்ணிட்டோம், இங்கே வந்து 38 வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது சாரி 38 வந்து கடைசியில் போகணும். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம அந்த டார்கெட்டுங்கிற வேரியபிளோட அட்ரஸ். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 0 இருக்குது, அதை வந்து இங்கே போட சரியாயிடும், போட்டாலும் தான் போடாட்டி அவங்க தான். ஸோ இதான் வந்து இந்த டார்கெட்டுங்கிற வேரியபிளோட அட்ரஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆஃப்செட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இது வந்து எங்கே வந்து அக்கர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக அதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கேச்சருக்கு அவுட்புட்டை வந்து நான் ஸ்பிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம இண்டெக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இதுலேருந்து இண்டெக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் சர்ச் பண்ணுறேன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 140 பொசிஷனில் வந்து இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து இது வந்து 140 பொசிஷனில் வந்து அக்கர் ஆகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா 140 தான். ஓகே, இது வந்து லிஸ்ட்டு வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகும், இண்டெக்ஸ் வந்து அதனால் 141 நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் பி கொடுக்குறோம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம பர்சன்டேஜ் 141 கொடுத்து பார்க்கலாம். நமக்கு வந்து நம்மளோட அட்ரஸ் வந்து இந்த கொடுத்துருக்க இன்புட் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பொசிஷனை வந்து ரிசீவ் பண்ணுறோம், எந்த பொசிஷனோட இது வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பிரிண்ட் ஆகுது, நான் 140 கொடுக்குறேன். 140லேயும் 142. ஸோ 142 தான் வந்து நம்ம கொடுத்துரு இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற அட்ரஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் என்ன இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம பர்சன்டேஜ் என்ன வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மொத்தம் வந்து ஒரு 4 bytes இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது 1, 2, 3, 4, 5 இது வந்து ஒரு 5 bytes, 4 + 5 பார்த்தீங்கன்னா இது டோட்டல் வந்து 9 bytes இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு 9ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பர்சன்டேஜ் பின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜ் பிக்கு பதிலாக பர்சன்டேஜ் என்னன்னு யூஸ் பண்ணால் என்னாகும், பர்சன்டேஜ் என்ன யூஸ் பண்ணால் என்னாகும்னு நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ வேல்யூ வந்து முன்னாடி வந்து ஐட் பண்ணியிருக்கோமோ அதோட வேல்யூ வந்து அந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் என்ன வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த வேரியபிளுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ் 142 வந்து சேவ் பண்ணிப்போம். 142 வந்து இது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து எந்த வேரியபிளோடதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டார்கெட்டுங்கிற வேரியபிளோடது. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 இங்கே 4 bytes இருக்குது, இங்கே வந்து ஒரு 5 bytes இருக்குது, டோட்டல் வந்து 9. ஸோ 9ங்கிற நம்பர் வந்து இந்த டார்கெட்டுங்கிற வேரியபிள் வந்து ரைட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹவ் மாடிஃபைட் த டார்கெட்டுன்ட்ருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம இந்த வேரியபிளில் இருக்க வேலையை வந்து ஓவர்ரைட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களால் பார்க்க முடியல, அதாவது இந்த கரெக்டாக வந்து இந்த வேரியபிளில் எந்த வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு சேலஞ்சை வந்து காமிக்கிறேன், அதாவது ஸ்டாக் 2ங்கிற சேலஞ்சு, ஃபார்மட் 2ங்கிற சேலஞ்சு. ஸோ இப்போ வந்து அது பிரிண்ட் பண்ணும், அதாவது அதோட டார்கெட்டுங்கிற வேரியபிள் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்கெட்டுங்கிற வேரியபிளோட இதை வந்து நம்ம 64ன்னு வந்து மாற்றணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த யூ ஹாவ் மாடிஃபைடுங்கிற டார்கெட்டுங்கிற இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இதையும் நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்கு காப்பி பண்ணிவிட்டேன்.
இப்போ டபுள்யூ கேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த மை ஃபார்மட் டூங்கிற மாதிரி பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு இன்புட் வந்து கேட்குது. ஸோ இங்கே எதனா இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஃபார்மட் ஸ்ட்ரிங் வரலாம்ட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் இஸ் ஜீரோன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷனை வந்து வல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. வல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒரு வேரியபிளை தான் அலகேட் பண்ணியிருக்காங்க, பஃபருங்கிற ஒரு வேரியபிள். இதுக்கு வந்து 512 பைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்புட் வந்து 512 பைட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து எஃப் கெட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதாவது இன்புட் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஃபார்மட் ஸ்ட்ரிங் வரலாம் அப்படி வந்து இருக்குது. இவங்க எந்த ஃபார்மெட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ வந்து நம்ம அந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஈக்குவல் டு 16 அப்படின்னா யூ ஹவ் மாடிஃபைடு டார்கெட்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இல்லை அப்படின்னா அதோட டார்கெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம போன சேலஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், அதாவது ஜீரோ ஃபஸ்ட்டு ஜீரோவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றா கூட சேஞ்ச் பண்ணால் கூட போதும், நமக்கு வந்து யூ ஹவ் மாடிஃபை த டார்கெட் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த சேலஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக 64 வேல்யூ வந்து இந்த டார்கெட்டுங்கிற வேரியபிள் வந்து ப்ளேஸ் பண்ணோம், அப்போ தான் வந்து நமக்கு இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு இந்த எல் ஸ்பாட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து போன சேலஞ்ச் சால்வ் பண்ண மாதிரி தான், சிமிலர் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்கெட்டுங்கிற வேரியபிளோட அட்ரஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து ரீடல் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபார்மெட்டுங்கிற மாதிரி, ஸோ இதில் வந்து டார்கெட்டுங்கிற வேரியபிளோட அட்ரஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது, இதெல்லாம் படசு வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த அட்ரஸாக இருக்க வேரியபிள் தான் வந்து நம்ம வந்து வேலையை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பைக்கு பண்ண மாட்டோம், நம்ம வந்து இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது இன்புட் வாங்குது, அதனால் வந்து நான் இந்த இடத்துல வந்து இன்புட் வந்து கொடுக்குறேன். இதை வந்து அப்படியே நான் வந்து பாஸ் பண்ணுறேன், பைப் பண்ணுறேன். ஸோ 50 வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கணும், அதனால் வந்து நான் முன்னாடி வந்து ஏஏ கொடுக்குறேன். நம்ம இன்புட் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட 4141 பார்த்தீங்கன்னா இந்த நான் ஸ்டார்டிங் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 1 2 3 4 ஃபிஃப்த்து பொசிஷன்லேயே வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா 5. நம்ம அந்த 5th நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 50 வந்து கொடுக்க வேணாம், 50 கொடுக்க வேணாம், சும்மா வந்து பர்சன்டேஜ் 5 சிம்பிள் பே கொடுத்தாலே போதும், நம்ம கொடுத்துருக்க இதை வந்து அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஏ கொடுத்து பார்க்குறேன். ஓகே, முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஏவோட லொக்கேஷன் வந்து கடைசி நாள் ஏவோட லொக்கேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ 4th ஆஃப்செட்லேயே பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம 4 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குறது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஏ தூக்கிட்டு நம்ம வந்து இந்த அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம லிட்டினியர் ஃபார்மேட்டில் வந்து மாற்றணும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கலாம். E4 9 6 0 4 0 0 8. ஸோ இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி இந்த ஏ இருக்க இடத்துல வந்து நான் மாற்றிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டுங்கிற வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகும், அதோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பண்ண மாட்டோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பர்சனேஜ் என்னென்னு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர்னு வந்து டார்கெட்டோட வேரியபிள் வந்து ஃபோர்னு வந்து மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்திங்க இந்த பர்சன்டேஜ் எண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோர் பைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது இது ஒரு பைட், இது ஒரு பைட், மொத்தம் இது வந்து மொத்தம் ஃபோர் பைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட லென்த்தை வந்து அப்படியே வந்து இந்த வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. இந்த வேரியபிளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆஃப்செட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டுங்கிற வேரியபிள் தான். ஸோ இதோட அட்ரஸ் தான். ஸோ இதோட அட்ரஸில் வந்து இந்த இதோட லென்த்தை வந்து அப்படி ரைட் பண்ணிடுச்சு. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல ஃபோர் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கொடுக்கலாம், அதாவது இன்னும் ஒரு ப்ளஸ் போட்டு நான் வந்து எடுப்பேன். ஸோ இப்போ வந்து நாலு கொடுத்துருக்கேன், நாலு ப்ளஸ் நாலு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எட்டுன்றிருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வெறும் ஒன்று மட்டும் கொடுக்குறேன், அதாவது இங்கே வந்து நாலு, இங்கே வந்து ஒரு ஏ, மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா அஞ்சு. இப்போ அஞ்சுங்கிற இது வந்து டார்கெட்டுங்கிற வேரியபிள் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 64 வந்து மாற்றணும். ஸோ ஏற்கனவே வந்து 4 இருக்குங்க. ஸோ அதோட வந்து நம்ம 64 மாற்றணுனால நான் ஸ்டார்ட் 16 போடுறேன், அதாவது 60 + 4 = 64. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹவ் மாடிஃபைட் டார்கெட் அப்படிச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த வேரியபிளை வந்து நம்ம 64 வேலையை வந்து ரைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஃபியூன் ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னே வந்து தனியாக ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, ஃபார்மட் ஸ்டிங் எக்ஸ்பைர்டுக்குன்னு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக இந்த மோட்டர் நீங்கள் மேனுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அட்ரஸை வந்து எடுக்கணும். அதாவது இவ்வளோ பெரிய இதை வந்து நம்ம இந்த டார்கெட்டுங்கிற வேரியபிளுக்கு வந்து செட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய நம்பர். ஸோ ஹெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது, இதை வந்து நான் டெசிமலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பரை வந்து நம்ம வந்து டார்கெட்டுங்கிற வேரியபிளில் வந்து ரைட் பண்ணணும். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 512 பைட்ஸ் தான் இது வந்து இன்புட் வாங்குது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் 4 வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து வேரியபிள் மாடிஃபிகேஷன் தான். ஃபார்மட் 4ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஃப்ளோவே வந்து நம்ம மாற்றிடும். அதாவது நம்ம ரிட்டர்ன் அட்ரஸை வந்து பஃபர் ஓவர் ஃப்ளோ பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாட்டோம். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியோடி ஓவர்ஹெட் குளோபல் ஆஃப்செட் டேபிள் வந்து ஓவர்ஹெட் பண்ணி, ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து மாற்றி விட்டுற மாட்டோம். ஸோ இது எப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹலோங்கிற ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஹலோங்கிற ஃபங்க்ஷனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி வச்சுட்டு தென் வந்து இந்த எக்ஸிட்டுங்கிற ஃபங்க்ஷனோட அட்ரஸையும் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸிட்டுங்கிற ஃபங்க்ஷனோட அட்ரஸ் தான் வந்து நம்ம இந்த ஹலோங்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணப்போம். ஜியோடி டேபிளை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணி, ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணி வர போகிறோம். ஸோ வந்து இந்த எக்ஸிட்டுங்கிற இது வந்து ரன் ஆகிறப்ப இது டைரெக்டாக வந்து இங்கே வந்து ஹலோங்கிறத வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து பிஎல்டி ஜியோடி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது வந்து ஒரு ஜியோடி ஓவர்ரைட் பண்ணி இந்த கோடி எக்ஸிக்யூஷனை வந்து இந்த இடத்துக்கு பாயிண்ட் பண்ணி வர்றது. இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.